हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस एट्थ स्टैंडर्ड क्यूब्स एंड क्यूब रूट्स लेसन एक्सरसाइज 7.2 थर्ड सम यू आर टोल्ड दैट 1331 इज अ परफेक्ट क्यूब कैन यू गेस विदाउट फैक्टराइजेशन व्हाट इज इट्स क्यूब रूट सिमिलरली गेस द क्यूब रूट्स ऑफ 4913 12167 32768 1331 கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம் ரைட் சைடுல இருந்து 33 டிஜிட்டா நம்ம வந்து குரூப் ஃபார்ம் பண்ண போறோம் ஓகே இப்போ ரைட் சைடுல இருந்து 3 டிஜிட் அதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்கு இல்ல ஜஸ்ட் யூனிட் டிஜிட்ட மட்டும் தான் பார்க்க போறோம் 1 வந்து எது எதுக்கு யூனிட் டிஜிட் வரும் 1 க்கு மட்டும் தான் யூனிட் டிஜிட் வரும் சோ 1 மீதி 1 இருக்கு அது அப்படியே போட்ற வேண்டியதா சோ 11 கியூப் ஈக்குவல் டு 1331 இது வந்து இதான் பெர்ஃபெக்ட் இதனுடைய பெர்ஃபெக்ட் கியூப் வந்து 11 ஓகே இதே மாதிரி அடுத்து கொடுத்திருக்க நம்பர் பத்தி பாப்போம் இப்போ 4913 கொடுத்திருக்காங்க லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் பிரிக்கிறோம் சோ 3 டிஜிட் அடுத்து இருக்கு 4 சிங்கிள் டிஜிட் ஆயிருச்சு சோ 3 னுடைய யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்க்கறோம் 3 னுடைய யூனிட் டிஜிட் எதுக்கு வரும் 7 க்கு வரும் சோ 7 4 ன்றது வந்து 1 அதாவது 2 கியூப் வந்து 8 ஆயிருது 4 ஐ விட பெருசு சோ சின்னது வந்து 1 1 கியூப்ல முடிது சோ 17 கியூப் வந்து இதனுடைய ரிசல்ட் அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்க 3 டிஜிட் பிடிக்கிறேன் இங்க 2 டிஜிட் சோ 7 7 ன்றது வந்து எதனுடைய யூனிட் டிஜிட் 3 னுடைய யூனிட் டிஜிட் இப்போ 12 ன்றது வந்து எதுக்குள்ள இருக்கு உங்களுக்கு 12 ன்றது வந்து 8 அதாவது 2 கியூபுக்குள்ள இருக்கு சோ 2 23 கியூப் வந்து இதனுடைய ரிசல்ட் ஓகே இதே மாதிரி இத பாருங்க இங்க ஒரு 3 டிஜிட்டா பிரிச்சுக்கோங்க இங்க மீதி இருக்கறத போடுங்க ஓகே 8 வந்து எதுக்குரியது 2 8 ஒரு யூனிட் டிஜிட் வந்து 2 தான் வரும் 32 ன்றது வந்து 27 அதாவது 64 க்கு முன்னாடி 27 டு 64 க்குள்ள இருக்கது வந்து 3 ல தான் வரும் சோ 3 ஓகேவா 32 கியூப் உடைய ரிசல்ட் தான் 3 2 6 7 8 ஓகே ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ